அதாவது இப்போ அதுதான் நான் வந்து இப்ப பதில் சொல்றேன். நான் இதை வந்து ஒரு அந்த கட்சியினுடைய தலைவர் இருந்து கட்டுப்படுத்தணும் இல்லையா. இப்போ எங்க கட்சியில பாத்தீங்கன்னா 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கான். அவன் கிளந்து எழுந்தா என்ன வருது? அவன் கிளந்து எழுந்தா என்ன வருது நிலைமை? அதனால அந்த மாதிரியெல்லாம் வந்து செய்யக்கூடாது. அதனால இது வந்து ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். அதனால வந்து அவங்க கண்டிச்சு அது கட்சியிலேருந்து அவங்க நீக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். அதனால எங்கள் கட்சியிலேருந்து தொண்டர்கள் கிளர்ந்து எழுந்தா அதுக்கு வந்து அவங்களால ஈடுகட்ட முடியாது யாராலும். அதனால அதனால ஒரு அதாவது ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுங்க. நீங்க அதாவது நான் அவர் எப்படி தலைவரானதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா அவர் எதை வேணாலும் பேசிட்டோம். ஆனா நான் வந்து ஒரு அம்மா மாதிரி ஒரு லீடர்னு சொல்லாதீங்க. அது சொல்றதுக்கு யாருக்குமே இந்தியாவில் சரி இனி ஒருத்தன் பிறக்க போறது கிடையாது. அம்மா மாதிரி ஒரு லீடர் இனி ஒருத்தன் தமிழ்நாட்டில் பிறக்க போறது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆற்றல் மிக்க நிர்வாக திறமை, அதே போன்று அரவணைச்சு செல்கின்ற பங்கு, அதே போன்று ஒரு அதாவது வந்து ஒரு என்னன்னா ஒரு அன்பு காட்டுறவங்க மென்மையான கரமோ, அதே போன்று ஒரு ஒரு சட்டத்தை கையில் எடுத்து கடுமையான அளவுக்கு வந்து இரும்பு கரமோ, அப்படி மென்மை கரமோ இரும்பு கரமோ அப்படிப்பட்ட ஒரு சொந்தக்காரர், அதே போன்று இந்தியாவிலே ஒரு போற்றக்கூடிய உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர் அத்தனை பேருடைய நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அதெல்லாம் நான் வந்து சொல்லணும்னா ஒரே வார்த்தை சொல்ல முடியும். செஞ்சிக்கோட்டை ஏறுறவங்களாம் வந்து ராஜா தேசம் கிடையாது, மீசை வச்சவங்கெல்லாம் கட்டபொம்மன் கிடையாது. அதனால இது வந்து அப்படி புரிஞ்சுங்க நீங்க எப்படி வேணாலும். பாஜக தொண்டர்களிடையே இந்த கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய கூட்டணியில விரிசல் ஏற்படுத்திருக்கு. இல்லைங்க, இப்போ ஒரு ஒரு கட்சியில் வந்து ஒரு கூட்டணியில் வந்து ஒரு சில வந்து ஒரு அபிலாஷைகள் அதே போல் வந்து ஒரு உணர்ச்சிகள்லாம் இருக்கும். ஆனால் அந்த அந்த உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறது வந்து ஒரு அந்த தலைவருடைய பண்பு. தலைவர்களே போய் உணர்ச்சிகளை தூண்டக்கூடாது. ஏன்னா அந்த வகையில் வந்து ஒரு கூட்டணி தர்மன்ற அடிப்படையில் அந்த கட்சியை சார்ந்த பிஜேபி சார்ந்தவர்கள் வந்து அதை உணர்ந்து அந்த அடிப்படையில் நடவடிக்கை தான் நல்லது. பாஜக நிறைய பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. திரும்ப வந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை விமர்சித்து அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்க. தர்மமாகுமா? இல்லைங்க, இப்போ அதாவது வந்து இப்போ கூட்டணி பொறுத்தவரில் அண்ணன் எடப்பாடின்னு சொல்லிட்டாரு, அதே போன்று திரு அண்ணாமலையும் சொல்லிட்டாரு 2024 பாராளுமன்றத்தில் கூட்டணி தொடரும், அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில பேர் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் ஆதங்கள் அவங்க வந்து அவங்க கருத்தை சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் இது கூட்டணி இருக்குல்ல, அப்புறம் என்ன தர்மம் என்ன வேற என்ன? சார், கடந்த 4 ஆண்டுகள் ஆட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்தது. ஒரு 420 ஆட்சியில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாஜக சார்ந்தவங்க. யாரு? பாஜக இல்லைங்க, நாங்கள் அதான் சொல்கிறேங்க. அதாவது வந்து ஒரு ஒரு லீடர் லெவலில் வந்து கருத்துக்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து எதிர்வினையாற்றுவோம். அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு சொல்கிற கருத்துக்கெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு வந்து விலாசம் கொடுக்க விரும்பலை. அதே நேரத்தில் அவங்களை வந்து நான் வந்து ஒரு அங்கீகாரம் பண்ண விரும்பலை. அதேபோல் அவங்க கருத்துக்கு நான் பதில் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.